वेलकम बैक टू अवर चैनल ब्यूटी मेकर इनकी नम्म चैनल पाकपो रेंड वायर उरुट कैपड़ी एप्डी नम्म पिन्रद अप्डिन सुलेट पाकपो अद ना इत मेशरमेंट वो टू रोल बास्केट हैंडल वो नम्म एप्डी वेकरद अप्डिन सुली अदोड मेशरमेंट्स दा ना कोडुत्तिरुक्केन பாருங்க ஹேண்டில் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஹேண்டில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் நல்லா லாங்காக போடணும். அப்போ தான் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் ஏதாவது வாங்குறீங்கன்னா ஹேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் மேலே வரையும் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹேண்டில் வந்து ரொம்பவே நம்ம பேஸ்கெட் பக்கத்தில் இருந்தது, சின்ன ஹேண்டிலாக இருந்ததுன்னா நம்ம தூக்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். மார்க்கெட்லாம் கொண்டு போகிறதுக்கு பேஸ்கெட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நான் எப்போவுமே வந்து ஹேண்டில் வந்து நல்லாவே லாங்காக தான் போடுவேன், திக்காக. உள்வயிறு எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பேஸ்கெட் வந்து திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக வரும். பாருங்கள் உள்வய அந்த வயர்லாம் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். ஒரு சைடு போட்டாச்சு, நம்ம இன்னொரு சைடு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே நல்லா கிளியராக புரியும். பார்த்தீங்கன்னா சென்டராக நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் உள் வயர் வந்து நான் 6 வயர் வச்சுக்கிறேன், ஒவ்வொன்றும் வந்து 4.5 அடி வச்சுக்கிறேன். 4.5 அடி வச்சு இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த பிஸ்கெட்டை கனெக்ட் பண்ணி பிஸ்கெட் பக்கத்தில் இருக்க நார்மல் நாட்டில் இந்த 6 வயரையும் நம்ம இதே மாதிரி அந்த சொரசொரப்பாக இருக்கிற பகுதி வந்து உள் பக்கமாக பார்த்த மாதிரி நம்ம வச்சு இப்படி இழுக்கணும். நீங்கள் எப்படி ஒரே லெவல் பண்ணணும்னா ரெண்டு முனையும் பிடிச்சி ஒரே நேரத்தில் இழுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு லெவல் ஆயிரும். நீங்கள் இப்படி எப்படி இழுத்தீங்கன்னா ஒவ்வொரு வயர் பெருசாக ஒவ்வொரு வயர் சின்ன அந்த மாதிரி ஆயிரும். ஒரே மாதிரி ஈக்குவல் லென்த்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பிகினஸாக இருக்கும் போது ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை த்ரெட்டோ வச்சு கட்டிடுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் இப்படி முறுக்கி விட்டுருங்க. முறுக்கி விட்டிங்கனாவே கொஞ்ச நேரம் வயர் நிற்கும். ஏன்னா ரன்னிங் வயருக்கும் இந்த வயருக்கும் அந்த மேல் வயருக்கும் இந்த உள் வயருக்கும் வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அடுத்ததான் நம்ம வெளி வயராக 2 வயர் எடுக்க போகிறோம். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா 9 அடி. ஏன்னா நம்ம உள் வயர் 4 அடி எடுத்தோன்னா அதுக்கு டபுள் மடங்காக தான் நம்ம வெளி வயர் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா 9 அடிக்கு எடுத்துருக்குறேன், 2 வயர் எடுத்துருக்குறேன். இதில் வந்து நம்ம வந்து 2 கலர் போட்டிருக்கிறதுனால 2 கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹேண்டில் போடும்போது ரொம்பவே அழகாக வரும். மிக்சடாக போடும்போது கூட வந்து ரொம்ப அழகாக வரும். இதையும் அதே மாதிரி நம்ம வந்து 2 முனையும் பிடிச்சி பாருங்கள், மொத்தம் நம்மளுக்கு 4 முனை கிடைக்கும். அந்த 4 எண்டையும் ஒரே டைமில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் உள் வயரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும்னு இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக அது இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது இந்த சைடு இருந்து இப்போ க்ரீன் இருக்குது, ஒரு ரெட்டு. இப்போ வந்து இங்கேயும் க்ரீன் இருக்குது, ரெட்டு இருக்குது. இப்போ இந்த ரெட்டை நம்ம இந்த க்ரீன் என்ன பண்ணுறோன்னா க்ரீன் மேலே வைக்கிறோம். ரைட்டை தூக்கி ரைட் சைடு இருக்க வயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். அடுத்து இந்த க்ரீன் வயர் மேலே இருக்கிறதுனால ரைட் சைடு இந்த ரெட் கலர் வயரை அடியில் வைக்கிறோம். இதே மாதிரி இப்போ இந்த சைடு ரெட்டு வந்து மேலே வச்சு இது வந்து இப்படி அடியில் கொடுக்கணும். இப்போ இது வந்து மேலே கொண்டு வந்தோமோ அப்போ இது மாதிரி இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பின்னா அப்படி நம்ம வந்து பின்னல் மாதிரி இப்படி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நம்ம வந்து எந்த சைடு இருக்கிற 2வது வயர் மேலே இருக்குதுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருக்க வயர் தான் 2வது வயர் மேலே இருக்குது. அப்போது இந்த ரைட் சைடு இருக்க வயரை இந்த சைடாக கொண்டு வந்து ஃபஸ்ட் வயரை விட்டுறணும். விட்டுட்டு இது மேலே கவர் பண்ணி இப்படி வச்சு இந்த சைடு கொண்டு வந்துடணும். ஏன்னா ரைட் சைடு கொண்டு போன வயரை லெஃப்ட் சைடு கொண்டு போன வயரை ரைட் சைடே திருப்பி கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் இதில் விட்டு அந்த ஃபஸ்ட் வயரை இது மேலே, ஏன்னா இதுதான் 2வது வயர் மேலே இருக்கா. இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு வயர் மேலே இருக்குது. அப்போது இந்த ரெட் கலரை இப்படி இந்த சைடாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு வயரை விட்டுறணும், 2வது வயர் மேலே ஓவர் அப் பண்ணி இதே இடத்துல கொண்டு வந்துடணும். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக போட்டோன்னா நம்மளுக்கு அந்த டிசைன் கிடைக்கும். 2 வயர் உருட்டு கைப்பிடி பாருங்கள், நல்லா டைட் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லா டிசைன் தெரியும். இல்லைனா உள் வயர் வந்து வெளியில் தெரியக்கூடாது. நம்ம சேம் கலர்னால ப்ராப்ளம் இல்லை. இதுவே நீங்கள் வேறு கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போது நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பழகி இதே மாதிரி போட்டிங்கன்னா வேறு கலர் யூஸ் பண்ணால் கூட ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள் ரெட் கலருக்கு மேலே
வச்சு கொண்டு வந்தாச்சு. இப்போ அங்க இருக்கிற கிரீன் கலர் வயரை இந்த ரெண்டாவது கிரீன் கலர் மேல இருக்கிற வயர் மேல இப்படி ஓவர்லாப் பண்ணி கொண்டு வந்துடணும். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு வயரை இன்னொரு சைடு கொண்டு போகிறோம். கொண்டு போய் அதுவும் ஃபஸ்ட்டு வயரில் கொண்டு போகக்கூடாது, ரெண்டாவது வயர் மேலே இப்படி கொண்டு வந்து திருப்பி அதே பொசிஷன்லேயே நம்ம கொண்டு வந்துடுறோம். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற வயரெல்லாம் அதே மாதிரி சென்டராக எடுத்து இப்படி உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. எந்த இடத்துல பாருங்கள், ஈக்குவலாக லென்த் எடுத்துகிட்டு இப்படி சொருகி விட்டு ஒரு உள்ளே வந்து ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் வந்து சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக வரும். உங்களுக்கு உள்ள வயர் ஒரே கலரில் நம்ம எடுத்துருக்கிறதுனால உள்ளே வந்து வயர் சொருகிறதே நம்மளுக்கு தெரியாது. ரொம்பவே ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ இந்த ஹேண்டில் வந்து நம்ம பேஸ்கெட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்டில் இதாகும். அப்போது ஒரு அடி வயர் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ்க்காக வயர் அந்த இது கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு அடி ஒரு வயர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா ஹேண்டில் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள் நம்ம ஹேண்டில் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பேஸ்கெட் நம்ம கீழே நிற்க வச்சாலே அந்த ஹேண்டில் வந்து எவ்வளோ ஸ்டிஃபாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம மார்க்கெட் கொண்டு போனோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நாள் வந்து இந்த ஹேண்டில் பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் போட்டிங்கன்னா உங்கள் பேஸ்கெட்டோட லைஃப் டைம் வந்து ரொம்ப நாள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் முதல்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.